நீ போட 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 டேய் டேய் போட ஃபேன் டாலுக்கு பண்ணாதடா போட இது இவன் பேர் மணிதா நான் ஒரு வீடியோல சொன்ன மாதிரி இவன் பேர் மணிதா மணிதானே ஆளுக்கு ஒரு வேற வச்சுட்டு அவன் மணி மணின்னு கூப்பிட்டு இருந்தான் பாத்தீங்கன்னா இப்ப டைல்ஸ்ல விடக்கூடாதுதான் பாக்குறேன் நம்ம வீட்டுல எல்லாமே டைல்ஸ் இவன் வீட்டுக்குள்ளேயே தான் வந்துட்டு இருக்கான் உள்ள போச்சு என்னன்னா பாடி வெயிட் ஆக வெயிட் ஆக பேலன்ஸ் பண்ண முடியாதுங்களா கால் கிரிப் கிடைக்காது அதனால இப்படி இப்படி கால் போயிருங்க கொஞ்சம் கால் பெண்டு வாழ குடிச்சிருக்கிறே இந்த நாய்க்குட்டி பேர் என்ன சொல்லிரு இந்த நாய்க்குட்டி பேரு சொல்லிரு பூவி க்யூட் பேபீஸ் ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன் நியூ பேபி தப்பிச்சு ஓட பாக்குது ஏன்டா என்னடா நான் உன்னை ஒன்றும் பண்ண மாட்டேன் இங்கே ஒருத்தர் இருக்கான் இங்கே ஒருத்தன் கீழே ஒருத்தன் உட்காந்துருக்கான் இது என்ன ஆண்குட்டியா பெண்குட்டியா அது ஒரு மாசத்து குட்டியா இதுதான் எங்க மாமா வீடு ரேம்போ சொன்ன இந்த நாய் வருது சாப்பாட்டு நேரம் இட்லி ஸ்பெஷல் ஊத்துங்க சாப்பிட வேண்டியதான் என்னங்கடா கறி குழம்பு போட்டு சாம்பார ஊத்துறீங்க இது இட்லியா கிராமத்து இட்லி கரெக்டா இருக்குமா ரைட்டா இருக்கு நல்ல பசி அதனால ருசி தெரியும் நாங்க வந்திருக்கிறதுனால இது என்ன குழம்பா போதா பிரியாணி ஆ போதா வறுவலா போது இவன் சொன்னபடியே கேட்க மாட்டேங்கிறான் அதனால இவனுக்கு செயின் போட்டோம் என்ன கொடுமை சார் இது ரொம்ப போட்டு அவனை கசக்காதீங்கடா அப்படி கையில எடுக்காதீங்கடா அவன் குழந்தைடா எங்க மாமா வந்து கோழி பொசுக்கிட்டு இருக்காரு என்னடா தடை இப்படி இருக்குது முழுகாம போகணும் அப்பா உங்களுக்கெல்லாம் பழக்கம் இருக்குடா எனக்கு பழக்கம் இல்லை டேய் நீ கோழி பொசுக்கிட்டு இருக்கிற உனக்கெல்லாம் சாப்பாடு கிடையாது கோழி பொசுக்கிறவங்களும் சாப்பாடு கிடையாது உனக்கெல்லாம் வறுவல் இல்லை நீங்க பசுங்கன்னா உங்களுக்கு வறுவல் கொடுக்கணுமா நீ ஒரு கோழி கொன்னுட்ட அதனால உனக்கு கிடையாது சாப்பாடு கிடையாது நீங்க கொன்னது தாண்டா சாப்பிடணும் கொல்லாம எப்படி பச்சையா சாப்பிட முடியும் கொல்ற ஆளுக்கு சாப்பாடு கிடையாது பாத்தீங்கன்னா அங்க வீடு இத சுத்தி அப்படியே ஃபுல்லா விவசாயம் எல்லா பக்கமே வீட்டுக்கு முன்னாடி ஒரு பாறை ஜாலியா இருக்கும் ஒரு ஃபங்க்ஷன் திருவிழா சமயத்துல வந்தா நல்லா இருக்கும் நான் ஒரு டைம் திருவிழாவில் வந்தப்போ இதெல்லாம் வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன் ஆனால் கிராமத்துக்கு உண்டான கூச்சமெல்லாம் இருந்தது இப்போவே கொஞ்சம் வித்தியாசம் பார்த்தாங்க பழையில பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துகிட்ருக்கேன் நான் என்ன தங்கா இதை வச்சு என்னடா பண்ணுறது இது எதுக்கு காது கொடை இருக்கா காது கொடை இருக்கா இது கோழியை ஒன்று சேவல் கோழி கொண்டாங்கன்னா இதை பொங்க எடுத்து வச்சுக்குவாங்க காது கொடை இருக்க அப்படியே சோகமாக இருக்குமா இன்னொருத்த குறைஞ்சிட்டு இருக்கு எப்படியாடா எப்படி இப்படி தானா குளிச்சு எவ்வளோ நாள் ஆச்சு நேற்றுக்கு தான் குளிச்சியா இப்போ அது தின்னு ஓட்டு உங்ககிட்ட கேட்டிருக்காளா இன்னது என்னாச்சு அப்போ தின்னு ஓட்டு அவங்ககிட்ட கேட்டீங்கன்னா சரி ஓகே கொடுத்துறா ஒன்று கொடுத்துறா ஒன்று கொடுத்துறா தேங்க்யூ சொல்லிடு தேங்க்யூ சொல்லிடுமா அவனுக்கு தேங்க்யூ சொல்லிடு டாட்டா இல்லை தேங்க்யூ சொல்லணும் போய் கில்லுறா வரு ஏய் ஆஹா என்ன கணம் என்ன கணம் இன்று மதியம் நீ என் உணவு நம்ம ராம்ப வேஸ்ட் சாப்பிட்றது நரி மாதிரியே இருக்குதுல்ல சொல்ல நரி பேர் மணி பேர் மணி நீங்க சொன்னீங்களா வீடியோல அதான் கிராம சைடு எல்லாம் மணின்னு தான் வைப்பாங்க பேரு பேர் வைக்கலன்னு என்ன சோறு வச்சுன்னா சரி
சூப்பரான இடம், அவ்வளவு சூப்பராக இருக்குது. நம்ம அந்த கிராமத்தில் இயற்கையோட இயற்கையாக இருக்கிறது அவ்வளோ ஒரு நல்ல ஒரு விஷயம். பார்த்தீங்கன்னா வெளியில் பயங்கரமாக வெயில் அடிச்சிட்ருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு, அது அவ்வளோ கூலிங்காக இருக்கும் பார்க்குறப்பவே, செமையாக இருக்குது. சும்மா அப்படியே தண்ணி அப்படி தொட்டு என்ன டேஸ்ட்டுங்கிறீங்க, ஆரோ வேட்டரில் தான் அக்கட்ட இருக்கு. இது என்ன தெரியுதுங்களா, முயல் குட்டி. இப்போ இங்கே தண்ணி கட்டிகிட்டு இருக்கிறப்ப, என் மச்சின தண்ணி கட்டிகிட்டு இருக்கிறப்ப இது கிடச்சிது. பிடிச்சி கொண்டு வந்து காமிச்சா அப்படி அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது இல்லை. ஆனால் இது என்னென்னா, இது வந்து நம்ம வீட்டில் வளர்த்தக்கூடாது அப்படிங்கிறாரு. காட்டு முயல் தான், ஆனால் செம க்யூட்டாக இருக்குது. இது வீட்டுக்குள்ளே போனால் வீட்டுக்குள்ளே ஆகாதுங்கிறாங்க. ஒவ்வொரு கிராமத்தில் ஒவ்வொரு இதாக இருக்கும். எனக்கு இது வளர்த்தோன்னு ஆசையாக இருக்குது, ஆனால் வந்து வேண்டாங்கிறாங்க. இப்போ அவங்க பேச்சும் கேட்கணும். சரி, நம்ம விட்டுருவோம் இதையே. ஓ பாப்பா, எந்த இடத்துல போயிடறேன் எங்கே எப்படி விடுறது? இப்போ கையிலேருந்து பிடுங்கிட்டு போனோம். இதுதான் காட்டு முயல் குட்டி, பார்த்துக்கோங்க. காட்டு முயல் குட்டி கையிலேருந்து பிடுங்கிட்டு போச்சு. அப்புறம் அப்புறம்டா 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 போயிட்டா. ஓகே, காது எப்படி தூக்குது. எங்க போச்சு? ரேம்போ பார்த்தீங்கன்னா மண்ணுக்குள்ள மண்ணுக்குள்ள போயிடறான்னு சொல்லிட்டு அவனை கொண்டு வந்து குட்டி மூடி வைக்கிற இடத்துல வச்சிருக்கோம். எப்படி தூங்கிட்டு இருக்கான் பாருங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான். மண்ணுக்குள்ளே போய் கொஞ்சம் ஈரமாக இருக்குன்னு சொல்லிவிட்டு அந்த மண்ணுக்குள்ளேயே போய் போய் தூங்கிட்டு இருக்கேன். நானும் செயின் வாங்கிட்டு வந்து கட்டி எல்லாம் பார்த்தேன், எதுவுமே கேட்க மாட்டேன்ட்டான். அப்புறம் இதுதான் ஐடியா. இவனை எப்படியாவது இன்றைக்கி ஒரு நாள் வச்சு சமாளித்து எப்படி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறோன்னு தெரியல. சாப்பாடு ஆகிட்டே இருக்கு. இது என்ன பிரியாணியா? இப்போ டே உன் பேர் சொல்லிடு. உன் பேரு? பிரணேஷ். உங்க ரெண்டு பேருக்கு என்ன நடக்குது இப்போ? போட்டி. என்ன போட்டி? ஓகே 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 ஓகே. டேய் கேமரா ஓடிட்டு தான்டா சாப்பிடுங்கடா. இப்போ போட்டி ஜாப் வந்துது. யார் ஜாப் வந்துது? ஓகே. உனக்கு ஜாப் இல்லையா? என்ன சொல்ல வர? என்னது சாப்பிட்டியா? வெறும் தயிர சாப்பிட்டு சாப்பாடு சாப்பிடாம சாப்பிடறா பூரா அழுக்காயிட்டான். இங்க வந்து அங்கே இங்கேயும் போட்டு அலைஞ்சு அழுக்காயிட்டான் லூஸ் பைய. இந்த ஒரு நாய்க்குட்டி சாப்பிட்றத இத்தனை நாய்க்குட்டிக்கு பார்த்துட்டு இருக்குது. இங்கே ஒரு பெரிய நாய்க்குட்டி. எங்கே வாங்க ரேம்போ? இருட்டுக்குள்ளே தெரிய மாட்டேங்கடா. கருவாப்பா இல்லை எங்கடா. சாப்பிட்டியா? நாட்டுக்கோழி. ஆ ஓகேவா, இங்கேயே இருந்துக்கலாமா? இதான் லாக்டவுனில் இதுதான் நடக்குது எல்லாத்து வீட்லேயும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே மாமா வீட்டுக்கு வந்ததில் ஃபஸ்ட்டு டே ரேம்போவுக்கு ஃபஸ்ட்டு டே கார் பயணம் அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சி தான் நாங்கள் வந்தோம். ஆனால் இப்போ என்னாச்சுன்னா இங்கே விட மாட்டேங்கிறாங்க. நீங்கள் காலையில் போகலாம் காலையில் போகலான்ட்டு அவனும் பெரிய தொந்தரவெல்லாம் ஒன்றும் பண்ணல, செட் ஆகிட்டான். ரொம்ப என்ஜாய் பண்ணுறான். என்ன கூட்டமெல்லாம் அதிகமாக இருக்குது. சரி, இந்த இடத்துல அவனை அப்படியே பழக்கி விட்டோம்னா இங்கே ஆடு கோழி எல்லாமே இருக்குது. அப்படியே பார்த்துட்டு அவனை அப்படியே பழக்கி விட்டோம்னா கொஞ்சம் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். எல்லா இடத்தையும் அவனை கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்குன்னு பிளான் பண்ணியிருக்கிறோம். இப்போ சாப்பிட்டான். அவனை வந்து கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறதுக்கு மண் தரை விடாமல் ஆடு மூடி வைக்கிற கொடாப்புன்னு சொல்லுவோம், அதை போட்டு மூடி வச்சுக்கிறோம். கொஞ்சம் நேரம் கற்றுவோம், அப்புறம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கிறான். அதனால் நாங்கள் இன்றைக்கி அவன் ஃபஸ்ட்டு டே வேறு இடத்துல தங்குறது. ஓகேங்களா, நாளைக்கு தான் நாங்கள் ஊருக்கு கிளம்ப போகிறோம்.
பாப்போம். ஆட்டத்தை கலப்பிட்டா நீ அடுத்த அடுத்த ஆட்டத்தை கலக்கி போயிட்டா அடுத்த ஆட்டத்தை கலக்கி போயிட்டா தி நெக்ஸ்ட் டே என்னடா நைட் நல்லா தூங்குனியா இங்க கொசு இல்ல தூங்குனியா ஏய் ராமையா ஒண்ணும் பண்ணாத நீ வேண்டா நான் இவனை வச்சுக்கிறேன் நீ வேண்டா நீ வேண்டா இவனை கண்டு அவன் ஓடுறான் மணி என்னடா அவன் கூட சேரக்கூடாது உனக்கு போறாமையா அழுக்கு பைய அழுக்கு பைய பூரா ஒரே ஒரு தடவை காட்டிருந்தாங்க நான் இவனத்த வச்சுக்கோ நீ வேண்டாம் நீ உங்க மூஞ்சிக்காகத்தான் பாக்குறேன் நீ வேண்டாம் நெக்ஸ்ட் டைம் வர்றப்ப இவனை கண்டிப்பா விட்டுட்டு வந்துருங்க என்னடா அது பூரா உடம்பு பூரா புழுதி இப்ப இந்த நாயில எப்படி படுத்துங்குது அவன் பாரு என்னமோ கைய ரெண்டி குடியாரு படுத்துக்கிட்டு இருக்கான் பாரு இது பார்த்தீங்கன்னா இந்த நாய்க்குட்டி வந்து அவனாக வந்து சேர்ந்தது இங்கே யாரும் எடுத்தெல்லாம் வளர்த்தலை எங்கேயும் அங்கேயும் இங்கேயும் வந்துட்டு ரொம்ப சிரமப்பட்டு உயிர் புழைக்க முடியாத கண்டிஷனில் வந்தான் இங்கே ஆதரவு கொடுத்து இவனை அப்படியே வளர்த்திட்டாங்க ஒரு காலகட்டத்தில் இவனை நான் எடுத்துகிட்டு போகலான்னு நினச்சேன் அப்புறம் இவங்க தரமாட்டேன்ட்டாங்க அதனால் விட்டுட்டு போயிட்டேன் எனக்கு என்ன பண்றீங்க இந்த பையன் முத முதலா குப்புற விழுந்துருக்கான் தம்பி குப்புற விழுந்துட்ட தேங்காய் உடைச்சிடலாமா மருமக வந்து குப்புற விழுந்துட்டான் அதுக்கு தேங்காய் சுத்தி ஃபர்ஸ்ட் தேங்காய் குப்புற விழுந்ததுன்னா தேங்காய் உடைக்கணும் அது ஒரு சின்ன ஒரு பழக்கம் தேங்காய் இல்ல எல்லாம் செதறிடுச்சு எல்லாம் ஆடு மேய்க்க சொன்னா ஆடு மேய்க்கிறேன்னு சொல்லிட்டு வந்து இங்க தயக்கிற விளையாண்டு இருக்கிறீங்களா மரண வெயில் அங்கே வீட்டிலேருந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கிறோம் இந்த குரூப் பூரா ஆடு மேய்க்கிறேன்னு சொல்லி இங்கே வந்துக்கிட்டு ஆடுகள்லாம் இங்கே மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குது அழகாக வந்து இங்கே மரத்துக்கடியில் வந்து என்னது தாயக்கரை தாயக்கரை விளையாண்டுருக்காங்க ஏய் ஒன்றுமே இல்லை இந்த இடத்துல எப்படி ஆடு என்ன மேயும் பச்சை புல் பச்சை புல்லா எங்கடா இருக்குது பச்சை புல் பாவண்டா ஓகே போடா 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 பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த காட்டுக்கு போனது ஒரு வந்திருக்கோம் எங்கள் கூடையே வந்துட்டு வர்றோம் எனக்கு இந்த வெயிலாக நடக்க முடியும்னு சொல்லி சைக்கிள் எடுத்துகிட்டு வந்துட்டேன்
5 hours later. ஒரு நாள்ல கிளம்புறோம் சொல்லி ரெண்டு நாள் ஆயிடுச்சு. இப்போதான் கிளம்பி போயிட்டு இருக்கோம். இவன் தொல்லை தாங்க முடியல. டேய் நீ போடா பார், ஆயுவினா படுத்துக்கிற. இப்போ எதுக்குடா படுக்கிற? பட போலா போலா வா. அவன் தூக்கி உள்ள ஓடு, இந்த உள்ள ஓடு, உள்ள ஓடு, போட போட. உனக்கு அவ்வளவுதான், உள்ள ஏறுற. டேய் உள்ள ஏறு, உள்ள ஏறு, உள்ள ஏறு. பாய் சொல்லிடல. ஆ ஓகே, ஃபைனலா எல்லாத்துக்கும் பல்ல காட்டிடு. காத்து வருது இல்லடா, உனக்கு என்னடா பிரச்சனை? போலாம்ல, போலாமா ரேம்போ, போலாமா? ஓகேவா? ஓகே பாய். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கிறது எப்படி இருக்குன்னு தெரியல. நான் ஊருக்கு கிளம்பியாச்சு, அவ்வளோ இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே பாய்.